பிரம்மாகுமாரி சிஸ்டர் சிவானி அவர்களின் வகுப்பு தமிழில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதற்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்னன்னு போன எபிசோட பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகுப்போட தொடர்ச்சியை இப்போ கேட்கலாம் நம்மளோட மரியாதை நம்மளோட வேல்யூஸ்ல தான் இருக்கும் நம்முடைய ஒழுக்கம் நம்மளுடைய நற்குணங்கள் இதில் தான் நம்முடைய சுயமரியாதை இருக்கிறது நம் வேல்யூஸை நாம அறிஞ்சு அந்த உணர்வோடு இருந்தா நாம சுயமரியாதையில் இருக்கிறோம்னு அர்த்தம் நான் ஆத்மா என்னுடைய உண்மையான இயல்புகள் தான் என்னுடைய சுயமரியாதை இது புரியாம வெளியே மரியாதையை எதிர்பார்க்குறோம் கிடைக்காத போது காயப்படுறோம் நாம நம் சுயமரியாதை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லனா அத வெளியே தேடுவோம் எப்படி அமைதிங்கிறது சுகம்ங்கிறது நான் ஆத்மா என்னுடைய ஒரிஜினல் இயல்பு அது எனக்குள்ளேயே இருக்குங்கிறத மறந்தபோது அவற்றை பொருட்களில் இடங்களில் மனிதர்களிடம் தேடினோமோ அதே போல சுயமரியாதையையும் வெளியே தேடுறோம் இது எவ்வளவு பெரிய பாரத்தை நம்ம மேல சுமத்துது ஏன்னா வெளியே தேடுறோம்னாலே ஒரு டிபெண்டன்சி வந்துடுது கிடைக்காத போது மனசு கஷ்டப்படுது ஆத்மாவின் சக்தி டெப்ளீட் ஆகுது உதாரணமா வட இந்தியாவில் ஒரு பழக்கம் ஒரு கல்ச்சர் இருக்கு சிறியவர்கள் பெரியவங்களோட காலை தொட்டு வணங்குவாங்க அவங்களுக்கு மரியாதை தரும் அவங்களோட ஆசிர்வாதத்தை பெறும் ஒரு செயலாக இது கருதப்படுது சின்னவங்களுக்கு பெரியவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி தரப்படுகிறது பெரியவங்களோட ரோல் சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் தரணும் ஆனா உண்மையில யார் யாருக்கு ஆசிர்வாதம் தரணும் ஒவ்வொரு ஆத்மாவும் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆசிர்வாதம் தரணும் ஆனால் பெரியவங்களோட ஆசிர்வாதம் சின்னவங்க பெரியவங்க காலை தொட்டு வணங்கினா மட்டும்தான் கிடைக்குமா இல்லைனா கிடைக்காதா உண்மையில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் சின்னவங்களுக்கு எப்போதுமே உண்டு இல்லையா இப்போது பை சான்ஸ் ஒருத்தர் இந்த மாதிரி காலை தொட்டு வணங்கலைன்னா ஆசீர்வாதத்துக்கு பதிலா வேற ஏதோ வெளியே வருதே இது சரியா சரியா குனிஞ்சு காலை தொடல வெறுமனே கையை மட்டும் நெஞ்சு பகுதியில வச்சாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பெரியவங்க கிட்ட இருந்து வருது இதை டிஸ்ரெஸ்பெக்ட் பெரிய மரியாதையே இல்லை அப்படி கருதுகிறார்கள் இந்த பெண் மருமகள் என்னை மதிக்கல சும்மா மேலோட்டமா செஞ்சிட்டு போயிட்டா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அந்த நியமம் அதாவது காலை தொட்டு வணங்குவதுங்கிறது எதனால ஏற்பட்டது நாம கைகளை கூப்பி வணக்கம் சொல்றோம் இல்லையா அதுபோல ஆசிர்வாதம் குட் விஷஸ் வாங்குவதற்கான ஒரு வழிமுறை அவ்வளவுதான் ஆனால் அந்த பெண் இந்த மாதிரி நடந்துக்கலனா நம்முடைய எண்ணங்களின் எனர்ஜி ஃபுல்லாக மாறிடுதே ஏன்னா நாம் அந்த பழக்கத்தை வெறும் ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒரு செயலாக பார்க்கல நம்முடைய ரெஸ்பெக்ட்கான செயலாக ஆக்கிட்டோம் ஒருவேளை யாராவது நம்ம காலை தொடலைனா அதுக்கு அர்த்தம் அவங்க எனக்கு மரியாதை தரல இது சரியா உண்மையா இல்லை தானே வீட்டின் மகன் மருமகள் உள்ளே உங்களை பற்றி ரொம்ப நல்ல விதமாக யோசிக்கிறாங்க உங்களை பற்றி அவங்களோட எண்ணங்கள் ரொம்ப உயர்ந்ததாகவே இருக்கு அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் தராங்களா அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் தராங்க ஆனால் பை சான்ஸ் அன்று அவர்கள் அந்த நியமத்தை ஃபாலோ பண்ணலைன்னா நாம் சொல்கிறோம் தே டிஸ்ரெஸ்பெக்டட் மீ ஈவன் நாம அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் தராங்களா இல்லையான்னு செக் செய்யணும்னா அவங்க நம்மளை பத்தி என்ன திங்க் பண்றாங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அதை செக் பண்ணுங்க அவங்க இந்த செயலை செய்யல அதனால அவங்க என்னை அவமரியாதை செய்தாங்கன்னு இருக்கக்கூடாது கட்டசீஸ் மரியாதைகள் நியமங்கள் எல்லாமே இருக்கு நாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன மரியாதைகள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு உருவாக்கி வச்சிருக்கோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கு ஆனால் ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணலைன்னா அதை நாம் ரொம்ப பர்சனலாக டிஸ்ரெஸ்பெக்டட்னு எடுத்துக்க கூடாது இல்லைனா நம்ம எனர்ஜி சேஞ்ச் ஆயிடும் அதாவது ஆசிர்வாதம்ங்கிற பாசிட்டிவ் எனர்ஜியில இருந்து ஹர்ட் ஆகிறதுங்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆயிடும் இது ரொம்ப முக்கியமானது அபிமானம் என்றால் அகங்காரம் நான் இப்போ என்ன சொல்றேனோ அது உடனே நடக்கணும் ஒவ்வொருத்தரும் எனக்கேத்த மாதிரி நடக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் எனக்கு எது சரின்னு படுதோ அப்படி நடக்கணும் ஏன்னா உள்ளே இருந்து மரியாதை அனுபவம் ஆகல அதனால மக்கள் என் பேச்சை கேட்குறாங்கன்னா என்ன மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால நாம பேசுற முறை மாறிடுது ஷவுட்டிங் சத்தம் போடுறது அக்ரெசிவா பேச ஆரம்பிச்சிடுறோம் அப்போதான் மக்கள் நம் பேச்ச கேட்பாங்க பாருங்க மரியாதைங்கிறது எல்லாம் இல்லை மரியாதை நமது வேல்யூஸ்ல இருக்கு இன்னைக்கு நாம இந்த வரிகளை இறுக்கமா பிடிச்சுக்கலாம் நாம் சுயத்துக்கு மரியாதை தருவோம் என்றால் மற்றவர்களுக்கு மரியாதை தருவதுங்கிறது ஈஸி நேச்சுரல் இயல்பானதா ஆயிடும் அதே நாம சுயத்துக்கு மரியாதை தரலனா வெளிப்புறமா நாம இதெல்லாம் செய்வோம் ஆனால் உள்ளிருந்து ரெஸ்பெக்ட் ரேடியேட் உள்ளே சரியான உருவாக்கலனா, நாம் நமது வேல்யூஸ் படி இல்லனா, நமக்குள்ளே பியூரிட்டி தூய்மை இல்லனா, உள்ளே சுத்தமா இல்லனா, நம்ம கிட்ட இருந்து என்ன ரேடியேட் ஆகும் மரியாதைங்கிறது வண்டி கதவை திறந்து விடுறது மற்றவங்களுக்கு நம்ம சேரை ஆஃபர் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ரிகார்டு வெளியே இருக்கும் நாம் ஃபாலோ பண்ணுற புரோட்டோகால்ஸ் ரெஸ்பெக்டுங்கிறது நம்மிடம் இருந்து மற்றவர்களுக்கு செல்லும் வைப்ரேஷன்ஸ் கிட்ட இருந்து நம்மிடம் வரும் வைப்ரேஷன்ஸ் என்னிடம் இருந்து மற்றவங்களுக்கு போய் சேரும் வைப்ரேஷன்ஸ் எதை சார்ந்து இருக்குது நம்ம மனசுக்குள்ள நம்மளை பற்றி கிரியேட் ஆகுதே அதை சார்ந்து இருக்குது எந்த ஆத்மா சுயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குதோ அது நாள் முழுக்க மற்றவங்க கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்காது சுயத்துக்கு மரியாதை தர்றதுன்னா எதிரில் இருக்கிறவர் என்னுடைய அனுசாரம் நடக்கலனா கூட நான் வந்ததும் எழுந்து நிற்கல நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி பேசல செய்யல இருந்தாலும் நான் ஆத்மா அதனால டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறேன் ஏன்னா நான் இப்படி ஃபீல் பண்ணல அவங்க எனக்கு மரியாதை தரவில்லை எனக்கு என்னோட ரெஸ்பெக்ட் தெரியும் அவங்க என்ன சரியா ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறதுக்கும் எனக்கு மரியாதை தரல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சப்போஸ் நாம் தங்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட அறையில் சரியான வசதிகள் இல்லை அந்த ரூம்ல நமக்கு எப்படி என்ன தேவையோ அதெல்லாம் இல்லை சர்வீஸ் பண்ண வேண்டிய ஸ்டாஃப் இல்லை இதை என்னன்னு சொல்லலாம் தே டிட் நாட் டேக் குட் கேர் ஆஃப் மீ அவங்க என்னை சரியான முறையில் கவனிச்சுக்கலன்னு சொல்லலாம் இது கரெக்ட் எனக்கு என்ன சௌகரியம் கிடைச்சிருக்கணுமோ அது கிடைக்கல ஆனா நாம் என்ன சொல்றோம் அவங்க என்னை அவமானப்படுத்தினாங்க மரியாதை கொடுக்கல மரியாதைங்கிறது முதல்ல நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்புறம் நான் மற்றவங்களுக்கு என்ன ரேடியேட் பண்ணுறேன் அவங்கள பத்தி என்ன நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தானாகவே மரியாதைங்கிற வைப்ரேஷன் வெளியாகும் எதுவரை என்னிடம் இருந்து உங்களை பற்றின மரியாதைங்கிற வைப்ரேஷன் வெளி வரலையோ உங்ககிட்ட இருந்து எனக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் வரும்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் அது நடக்கவே நடக்காது என்னிடமிருந்து உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் எப்போ கிடைக்கும் எப்போ என் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கோ அப்போ ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப கிளியராக இருக்கு இந்த வரிசையில தான் இது நடைபெற முடியும் ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கு நல்ல எனர்ஜி எண்ணங்கள் மூலமாக வைப்ரேட் ஆகுதுன்னா சக்திசாலி அதிர்வலைகளை அது ரேடியேட் செய்ய முடிகிறதுனா ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கு என்ன கிடைக்கும் இருந்து பவர்ஃபுல் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் பரமாத்மா சொல்கிறார் சுவமானத்தில் இருங்கள் மரியாதை கொடுங்கள் மரியாதை தானாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் மரியாதை கேட்பது மரியாதைக்காக ஆசைப்படுவது அந்த மரியாதை கிடைக்கலன்னா நமது சுவமானம் கூட என்னாகி போகுது ஃப்ளக்சுவேட் மேலே கீழ ஆடி போகுது இதை ஒரு மந்திரமாக்கி அதை ஒரு நாள் முழுக்க வாழ்ந்து பார்க்கலாம் ஐ டூ நாட் ரிக்வயர் பீப்புள் டு ரெஸ்பெக்ட் மீ முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு வெளியிலிருந்து அமைதி தேவையில்லை ஏன்னா நானே அமைதி சொரூபமான ஆத்மா அதே போல எனக்கு வெளியிலிருந்து பவர் தேவையில்லை ஏன்னா ஐ எம் அ பவர்ஃபுல் சோல் ஐ டூ நாட் ரிக்வயர் டு கண்ட்ரோல் பீப்புள் அதே போல, எனக்கு வெளியிலிருந்து மரியாதை தேவையில்லை நான் அனைவரையும் மதிக்கிறேன் ஐ டூ நாட் ரிக்வயர் பீப்புள் டு ரெஸ்பெக்ட் மீ ஐ ரெஸ்பெக்ட் மை செல் ஃபார் மை வேல்யூஸ் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஃபார் ஹூ தே ஆர் இது எப்படி இருக்குன்னா என்னுடைய கால்களுக்கு பலம் ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த சேர்லேருந்து நானே எழுந்துக்க முடியும் நான் யாரையும் என் கையை பிடிச்சி தூக்கி விடுங்கன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் யாராவது உதவி பண்ணுங்கன்னு நான் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன் என்னால தானாகவே எழுந்து நடக்க முடியும்னா எனக்கு எதுக்கு வீல் சேர் ரொம்ப முக்கியமானதா நான் சேர்லேயே உட்காந்துக்கிட்டு யாராவது வந்து என்னை தூக்கிவிட ஹெல்ப் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் எப்படி ஒவ்வொரு சரீரத்துக்கும் தண்ணீர் தேவை காற்று தேவை அதுபோல ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தன்னுடைய உண்மையான ஒரிஜினலான குணங்கள் தேவை எதனால சரீரத்துக்கு தண்ணீர் காற்று இதெல்லாம் தேவைப்படுது சரீரம் இவற்றால் ஆனது அதனால் இதெல்லாம் தேவை அது குறைஞ்சா நாம என்ன சொல்றோம் எனக்கு தாகம் எடுக்குது தண்ணீர் தேவைன்னு சொல்றோம் காத்து வேணும் கதவை திறந்து விடுங்க அதே போல ஆத்மாவுக்கு சுயமரியாதை தேவை ஆனால் இன்பில்ட் சுயமரியாதை உள்ளேயே இருக்கு வெளியில இருந்து தேவையே இல்லை உள்ளேயே இருக்குங்கிறது தெரியாம வெளியே இருந்து யாசிக்கிறோம் எப்போ வெளியிலிருந்து கிடைக்கலையோ அப்போ நாம் ரியாக்ட் பண்றோம் அப்படி ரியாக்ட் பண்ணும்போது உள்ளே இருக்கும் அந்த சுயமரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரியாக்ட் பண்ணும்போது தவறான வார்த்தைகள் தவறான நடத்தை அப்போ நம் மதிப்பு குறையுது இல்லையா இது எப்படின்னா ஒரு மன்குடம் இருக்கு ஃபுல்லாக தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கு ஆனால் எனக்கு தெரியாது என்னோட மண்குடம் நிறைய தண்ணீர் இருக்குன்னு எனக்கு தெரியல நான் என்ன செய்கிறேன் இந்த கையால் நாள் முழுக்க தண்ணீர் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது அவ்வளவு வேகமாக என்னோட கை அசைது அதாவது மனம் வேகமாக டிஸ்டர்ப் ஆகுது இந்த தண்ணீரால் நிறைந்த மண்குடம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தி காலியாக ஆரம்பிச்சிடுச்சு இது ஏன் நடந்தது ஒரே ஒரு காரணம் என்னோட மண்குடம் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாமல் இருந்ததுனால தான் பீப்புள் நீட் நாட் ரெஸ்பெக்ட் மீ பிகாஸ் ஐ எம் வர்த்தி பிகாஸ் ஆஃப் மை வேல்யூஸ் ஐ not நாட் வர்த்தி ஆஃப் த வே பீப்புள் ஸ்பீக் அண்ட் பிஹேவ் வித் மீ மக்கள் எனக்கு மரியாதை தரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் என்னுடைய வேல்யூஸினால் மதிப்போடு இருக்கிறேன் மக்கள் என்னிடம் எப்படி பேசுறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறதுனால என்னோட மதிப்பு உண்டாகிறதில்ல என்னோட மதிப்பு இவற்றை சார்ந்து இல்லை என்னோட மதிப்பு நான் யார் என்பதை சார்ந்து இருக்கிறது மக்கள் என்னோட எப்படி பழகிறாங்கன்றதுல இல்லவே இல்லை இது ஒரு ப்ரோக்ராமிங் பிலீஃப் சிஸ்டம் என்னுடைய மதிப்பு எதன் அடிப்படையில் இருக்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பு எதன் அடிப்படையில் இருக்கு அதே போல நான் ஆத்மா என்னோட வேல்யூ எதன் அடிப்படையில் இருக்கும் உதாரணமாக ஒரு வைரம் வைரத்தோட மதிப்பு எப்படி இருக்கு அது எந்த அளவுக்கு கரை இல்லாம இருக்கு எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு அதை பொறுத்து தானே வைரத்தை வேல்யூ இது ஒரு ஹோட்டல் இதோட வேல்யூ எதன் அடிப்படையில் இருக்கு இங்கே வரக்கூடிய மக்களுக்கு எப்படி உபசரிப்பு நடக்குது இங்கே எவ்வளவு சுத்தம் மெயின்டைன் பண்ணப்படுகிறது இங்கே என்னென்ன சௌகரியங்கள் இருக்குது இந்த ஹோட்டலோட மதிப்பு இதனோட அடிப்படையில் இருக்கு தேர் ஆர் சம் நோ ஒரு விஷயத்தின் மதிப்பு சில அளவீடுகளின் அடிப்படையில் நான் ஆத்மா என்னோட மதிப்பு எதன் இருக்கு? அடிப்படையில் ஆன் மை வேல்யூஸ் என்னுடைய தர்மங்கள் என்னுடைய சமஸ்காரங்கள் கண்டிப்பா மனிதர்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க என்பதனால இல்லவே இல்லை நாமே நமது பயணத்துல பார்க்க முடியும் முதல்ல நாம சின்ன சின்ன விஷயங்கள்ல டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப குறைவா இருந்தது இப்போ நாம நம்ம மேல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் சின்ன சின்ன விஷயங்கள்ல டிஸ்டர்ப் ஆறதில்ல ஆனா சில சமயம் பெரிய விஷயங்கள்ல டிஸ்டர்ப் ஆகிறோம் இதற்கு என்ன அர்த்தம் நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன ஆயிட்டு இருக்கு இருக்கு இவ்வளவு அதிகரிச்சிருக்கு இப்போ இன்னும் அதிகரிக்கணும் நான் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் மை ரெஸ்பெக்ட் இஸ் ஃபார் மை வேல்யூஸ் அண்ட் ஃபார் ஹூ ஐ ஆம் மை ரெஸ்பெக்ட் இஸ் நாட் ஃபார் ஹவு அதர் பீப்புள் ட்ரீட் மீ என்னுடைய மரியாதை என்னுடைய உண்மையான இயல்பான குணங்களுக்காகத்தான் என்னுடைய உண்மையான இயல்பான குணங்கள் என்ன என்னுடைய மரியாதை மனிதர்கள் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதுல கிடையாது அப்போ நான் எப்போதுமே ரெஸ்பெக்டடாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா என்னுடைய உண்மையான குணங்கள் வேல்யூஸ் நிரந்தரமானவை என்னோட மதிப்பு என்னுடைய சமஸ்காரங்களுக்காக உண்மையில் நான் யாரோ அதற்காக இதுதான் சுயமரியாதை நான் ஆட்டோமேட்டிக்கலி என்னுடைய உண்மையான குணங்களோடு நிறைவாக இருக்கிறேன் அப்புறம் நான் ஆத்மா மற்றவங்க முன்னாடி கையேந்தி கொண்டு நிற்க மாட்டேன் நாம இப்படி நிற்கும் நிற்கும்போது அவங்க அதை நிரப்பலன்னா அவங்களுக்காக எப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸ் நம்ம கிட்ட இருந்து போகுது என்னை இன்சல்ட் பண்ணாங்க நான் எனக்கும் மரியாதை கொடுக்கல மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்கல ஆனால் நான் சுயம் நிறைவா இருக்கிறேன்னா மற்றவங்க கிட்ட இருந்து தேவையில்லை இங்க கொஞ்சம் போடுங்களேன் அப்ப அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் அவங்கள பத்தி எந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் போகும் மரியாதை ஸ்வமானம் சுயம் இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கலி மரியாதை கொடுக்க முடியுது ஸ்வமானில் இருந்தால் சம்மான் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க முடியும் எப்பவுமே யாசிப்பவர்களாக இருக்கக்கூடாது ஐ டு நாட் நீட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் எனி ஒன் நான் ஆத்மா பரிசுத்தமானவன் ஃபுல்லா இருக்கேன் எனக்கு என்ன வேணுமோ அது என்கிட்ட ஏற்கனவே இருக்கு இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் சுயத்தை இதுல இருந்து செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானாகவே வந்துடும் தன்னம்பிக்கை செல்ஃப் தானாகவே ஏற்பட்டுடும் அது என்னை மிகவும் அழகாக ஆக்கிவிடும் எல்லா குணங்களையும் பாருங்க அனைத்தும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கு ஒரு அற்புதமான கிளாஸ் கேட்டோம் கேட்டதை புரிஞ்சுக்கலாம் நினைவில் நிறுத்தலாம் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு நிறைவாக உணரலாம் நன்றி ஓம் சாந்தி